ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 20ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய 2வது மாதமான வைகாசி மாதத்துடைய 7ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது, ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷமானது சோமவாதி என்று அழைக்கப்படக்கூடிய சிவனுக்கு உகந்த கிழமையில் பிரதோஷமானது வருது. பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய திதி. திங்கக்கிழமைங்கிறது சிவபெருமானுக்குரிய கிழமை. இந்த சிவபெருமானுக்குரிய எல்லாமே நாளை நாள் வருவது நாளை நாள் ஒரு அதிர்ஷ்ட நாளாக கருதப்படுது. நாளைய இந்த அதிர்ஷ்ட நாளில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னா சிவன் வழிபாடு தாங்க செய்யணும். மெயினாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒற்றுமையாக வாழ்வதற்கு, சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கு நாளை நாள் சிவபெருமான வழிபாடு செய்யணும். அதுவும் மனவொத்து சிவபெருமான வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும்போது சிவபெருமானுடைய அருளால் நமக்கு எல்லா விதமான ப்ராப்ளங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான நாளை நாள் வழிபாடு செய்கிறதுக்கு மறக்காதீங்க. நாளைய இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு சிவபெருமான வழிபாடு செய்யணும் என்று நாம் இப்போ பார்த்துட்டோம். அடுத்ததாக இப்போ நாளை நாள் நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகங்களால் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளைய திங்கக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளை ஒரு நாள் மதிப்பானது மேம்படுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின பேச்சுகளுக்கு மதிப்பு கிடைச்சிருக்காது, ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இவன் என்ன சொல்கிறது, நாம் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் நிறைய நடந்திருப்பாங்க. அது உங்களுக்கு வருத்தத்தை பயங்கரமாக அழிச்சிருக்கோ. அப்படி வருத்தம் அழித்த உங்கள் நிலையானது இப்போ மாறப்போகுது. நீங்கள் உங்களுடைய சொல் எது நாளைனாலும் சொன்னாலும் அந்த சொல்லுக்குன்னு தனியாக மதிப்பு மரியாதை உண்டாகும். மதிப்பு மேம்பன்ற மாதிரி நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் நாளை நாள் நீங்கள் ஒரு தலைமை என்பதை மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு மேம்படும் போது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நச்சுன்னு இருக்கணும். அதனால் நாளை நாள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் நாளை நாள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுங்க. இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க, படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. இப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டி காட்டி தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாளை நாள் செய்யணும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு நாளைய இந்த வைகாசி 7வது நாள் திங்கக்கிழமை மாற்றங்கள் நிறைய ஏற்படும், ஒரு விதமான புத்துணர்ச்சியும் ஏற்படும். அந்த மாதிரியான சூழ்நிலை நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் மூலியமே கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த அந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக உங்களுடைய வியாபாரத்தில் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பமான நிலையிலிருந்து தப்பிப்பீங்க, சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். அப்புறம் செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திர போக்கானது அதிகரிக்கும். ஸோ செயல்பாடுகளில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. செயல்பாடுகளில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திரம் வந்து உண்டாகும். இறை சார்ந்த பணிகள் நாளை நாள் செய்கிறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டணும். ஏன்னா இறை சார்ந்த பணிகளில் நிறைய நாளை நாள் இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது உங்களுக்கு இறை மூலியமா நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். அதனால் அரசு வழியில் நாளை நாள் எந்த ஒரு உதவிகள் வேணாலும் கேட்கலாம், இல்லை அரசுகள் உதவிகள் வேணும்னாலும் நாடலாம். கண்டிப்பாக அதில் நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நாளை நாள் உங்களுக்கு வேறு வகையில் வளர்ச்சி கொடுக்கும். திட்டமிட்ட காரியம் எல்லாமே நாளை நாள் நடக்கும். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிம்மதி நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாங்க. நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 9 என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதாங்க நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிறம் எண் திசையை நாளை நாள் உங்களுடைய லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நாளை ஒரு நாளுக்கு
ஸோ நாளைய நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைஞ்சுக்குங்க. அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய இணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள் உங்களுக்கு குறையும். ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக முடியும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதியை உண்டாக்கும். நெருக்கமானங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பழைய சிக்கல்கள் குறையும். பணி நிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். ஸோ யோகம் இருந்த நாளுங்க. அடுத்ததாக ரிஷப ராசி. செயல்பாடுகளை அனுபவ அறிவு வெளிப்படும். நெருக்கமானங்களோடு அனுசரித்து செல்லும். கலைகள் மீது ஆர்வம் ஏற்படும். ரசனையில் புதுவிதமான மாற்றம் உண்டாகும். எதிலும் உணர்வுபூர்வமாக செயல்படணும். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும். பெருமை நிறந்த நாளுங்க. அடுத்ததான் மிதுன ராசி. வியாபாரத்தில் இடமாற்ற தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் ஆலோசனைகள் மாற்றத்தை உண்டாக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு ஏற்படும். சுரங்க பணிகளில் சாதகமான சூழல் அமையும். அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் ஏற்படும். மேன்மை நிறந்த நாளுங்க. அடுத்ததாக கடகராசி. சொத்து பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். குடும்பத்தாருடைய தேவைகள் நிறைவேற்றணும். சகோதரர்கள் வகையில் நன்மை ஏற்படும். விளையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். மனதில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வியூகங்களை உருவாக்கணும். உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு உயரும். சோதனை நிறந்த நாளுங்க. அடுத்ததாக சிம்மராசி. கல்வியில் இருந்து வந்த குழப்பணிங்க தெளிவு பிறக்கும். சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். இழுப்பறியான சில வரவுகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய நபர்கள் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான சூழல் அமையும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசணும். சாதனைகள் பிறக்கக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும். குடும்பத்தாருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். சந்தேக உணர்வுகளால் குழப்பம் ஏற்படும். கமிஷன் சார்ந்த விஷயங்களை சூழ்நிலை இருந்து முடிவெடுக்கணும். பங்கு சந்தைகளில் திட்டமிட்டு செயல்படணும். சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளணும். இன்னல்கள் மறையக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக துளாராசி. குழந்தைகளை அரவணைத்து செல்லும். வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் ஏற்படும். அலுவலக பணிகளில் திட்டமிட்டு செயல்படணும். வெளி உணவுகளை குறைத்து கொள்ளணும். அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக விருச்சிகராசி. எதிலும் மனமகிழ்ச்சியோடு ஈடுபடணும். புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். உறவுகள் வழியில் சாதகமான சூழல் அமையும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதத்தில் தீர்வு காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள முடியும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய எல்லாமே நாளை நாள் நிறைவேறுங்க. அடுத்ததாக மகர ராசி. நிர்வாகத்துறையில் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும். புதிய விஷயங்கள் சிந்தித்து செயல்படணும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளும். பிடிவாத போக்கின குறைத்து கொள்ளணும். அலுவலகத்தில் மதிப்பு கூடும். தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும். பக்தியோடு இருக்கணுங்க. அடுத்ததாக கும்பராசி. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும். எதிலும் அவசரமின்றி செயல்படணும். சிலருடைய சந்திப்புகள் மாற்றத்தை உண்டாக்கும். மனதில் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும். வியாபாரத்தில் பொறுமை வேண்டும். நாளை ஒரு நாள் அலைச்சல் நிறந்த நாளுங்க. அடுத்ததான் மீனராசி. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளும். புதிய துறைகளில் ஆர்வம் ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும். நாளை ஒரு நாள் நன்மை நிறந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் திங்கக்கிழமை பிரதோஷ நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம், அதாவது வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.